நெல்லை மாவட்ட பத்திரிகையாளர்கள், ஊடக செய்தியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஜூலை 2 ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய தேர், ஆணி தேரோட்டம், நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த தேரோட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் விடுபடுத்து நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் அவருக்கு மெயில் அனுப்பியிருக்கிறோம். ஆக நிச்சயமாக அவர்களும் கலந்து கொண்டால் அதில் நெல்லை மாவட்டத்திற்கே பெருமையாக இருக்கும். அமித்ஷா அவர்களுக்கும் இந்த பத்திரிகை செய்தியை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திடீர்னு அமித்ஷாவுக்கு அழைப்பு என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதியே வெளியே டென்ஷன் ஆகி நெல்லைனா வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எப்படின்னா, அமைச்சர்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லா அமைச்சர்களும் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும். எப்படி சமீபத்தில் சென்னைக்கு வந்துட்டு வேலூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னோம், அப்போ அவர்களுடைய நேரம் இருந்தால் நாங்கள் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களை நான் அழைத்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலின் ஒரு அங்கமாக அதை பார்க்கலாமா? தேர்தலுக்கும் தேரோட்டத்திற்கும் நம்ம முடிச்சு போட முடியாது. தேரோட்டம் வேறு, தேர் வேறு. ஆனால் அதற்குரிய வெள்ளோட்டம் என்று நீங்கள் கேட்கிறீங்க, அதுவாக இல்லை. இது ஒரு மக்களுடைய 9 ஆண்டுகளாக தமிழகத்தில் எந்தவித ஒரு வளர்ச்சி திட்ட பணிகளும் இல்லை மத்திய அரசு. ஆனால் தேர்தல் வரும்போது நேரடியாக அமித்ஷா நிலையை தமிழகத்தை நோக்கி வருகிறார். நிலையை வருவதற்காக நீங்கள் அழைப்படுவதா எடுத்துக்கலாமா? தேர்தல் அதாவது 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் மத்திய அரசுடைய வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றது ஜெயா டிவி சொல்றீங்களா? வேற யாரும் சொன்னதா சொல்றீங்க? அப்படி முதல்ல கேளுங்க. முதல்ல சிஎம் சொன்னதா முதல்ல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே பாரத முதல்வர் மோடி அவர்கள் ஒரு 4-5 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை வரும்போது 30,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அப்போ நம்ம முதலமைச்சர் கூடவே இருந்து அந்த அடிக்கல் நாட்டினார். விமான நிலையத்தில் போய் வரவேற்றாங்க. வரவேற்றுட்டு அந்த திட்டங்கள் அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. இப்போ கடந்த முறை வரும்போது 2500 கோடி ரூபாய்க்கு விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் நல்ல பல திட்டங்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நமது தமிழகத்தில் மட்டும் இன்னைக்கு விவசாயிகளுக்கு மட்டும் 6000 ரூபாய் கொடுக்கறது 60 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. கழிவறைகள் மட்டும், பெண்களுடைய கழிவறைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேருக்கு கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய திட்டங்கள். வீடு பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்தில் இந்தியா முழுக்க 2.5 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 70 லட்சம் பேர் வீடு கட்டியிருக்காங்க. அது மாதிரி கிராமப்புறத்தை எடுத்து போட்டால் இந்தியா முழுக்க 2 கோடி ரூபாய்க்கு மேலே கிராமப்புறத்தில் வீடு, அனைவருக்கும் வீடு கட்டு திட்டத்தில். இதெல்லாமே மத்திய அரசுடைய பணம் தான். மத்திய அரசுடைய திட்டங்களும் மத்திய அரசுடைய பணமும் மாநில அரசுடைய மூலமாகத்தான் நமது நிர்வாகம் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கிராமப்புற வீடுகளும் இன்னைக்கு 65 லட்சம் பேருக்கான வீடுகள் கட்ட கொடுத்துருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க 220 கோடி டோஸ் மருந்து கொரோனா காலத்தில் போடப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் 2 கோடி டோஸ் மேலே போட்டிருக்கு. முன்னெச்சரிக்கையாக 90 லட்சம் டோஸ் தமிழகத்தில் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மத்திய அரசு பணம் தானே. மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசு எதையும் செய்திருக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். அதை விட்டு முதலமைச்சர் அப்படி சொல்வது என்பது பொருத்தமான செய்தியாக இருக்காது. அது முதல்ல சொல்ல வேண்டியதானே. இவ்வளவு ஏன் சுத்தி வளைச்சு பேசுவேன்? இது பழிவாங்கு நடவடிக்கைன்னா இன்னைக்கு உள்ள விஷயமாக இல்லை. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதிப்புக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு தொடர்பட்டது மட்டுமல்ல, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது. நீதிமன்றத்தில் நம்மளுடைய நீதிமன்றம் இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்து தமிழக காவல்துறை இதுவரையில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. அதன் பிறகு திருப்பி உச்ச நீதிமன்றம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த வழக்கு வேறு. அது மட்டுமில்லை, மத்திய அரசின் கீழ் இறங்கக்கூடிய வருமான வரித்துறை இது வேறு, என்ஃபோர்ஸ்மெண்ட் இது வேறு. இந்த ரெண்டு நிறுவனங்களுமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. ஆக இன்னைக்கு ஏற்கனவே வருமான வரித்துறை ரைடு செய்து அதனுடைய தொடர்ந்து பல்வேறு அவர்களுக்கு பல்வேறு செய்திகள் கிடைக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேற்று அவர்களுடைய வீடுகளில் சோதனை செய்திருக்கிறார். எனக்கு அது பற்றி தெரியாது. இவருக்கு இதுக்கு முன்னாலே நெஞ்சோலி இருந்ததா, அதற்கான ஆதாரங்கள் இருந்ததா எனக்கு தெரியாது. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் அது வேற, அந்த ஃபோல்ஸ் நீங்க சொல்ற ஃபோல்ஸ் வேற. அவரை துன்புறுத்துறது மாதிரி துன்புறுத்தி அந்த ஃபோல்ஸ் ஜெயா டிவி சொல்ற சொல்றாரு. அரசியல் கட்சி தலைவர்கள், எல்லா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லும்போது மத்திய அரசினுடைய கைப்பாவையாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் செயல்படுது, இன்கம் டாக்ஸும் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதுல இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கைது அப்படிங்கிறது வழக்கமா நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸில் ஆஜரானதுக்கு அப்புறம் ஆஜராகல. இதே அரசியல் கட்சி தலைவர்கள் அதிமுக ஆட்சி நடக்கும்போது இதே மாதிரி வருமான வரித்துறை தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் போச்சு. அப்ப என்ன சொன்னாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்ப சொன்னது வேறு, இப்ப சொல்வது வேறு. ஒரே இருக்குது, ஒரே நாக்கு பேசுவது ரெண்டு. முதலமைச்சரே சொன்னாங்க இல்லையா, முதலமைச்சரே அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, முதலமைச்சரே செந்தில் பாலாஜி பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேற அன்னைக்கு அன்றைய தருணத்துல யாரையும் கைது நடவடிக்கை என்னன்னா ஒரு அளவுக்கு வருமான வரித்துறை செயல்படும். அதற்கு மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போதும்னா அதில் பணம் வெளிநாடுகளுக்கு பணம் இங்கிருந்து எவ்வளவு போயிடுச்சு, எந்தெந்த தீவுகளுக்கு போயிருக்கு, எந்த அடிப்படையில் போயிட்டு அதற்கெல்லாம் கணக்கு இருக்கிறதா அப்படிங்கலாம் பார்க்கும்போது தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும். அவர் வந்த வேலை அன்னைக்கு தென் சென்னையில் கூட்டங்கள் பேசினாரு, பொதுக்கூட்டம் பேசிட்டு அமித்ஷா அந்த வேலைக்கு தான் அவர் வந்தார். சாதாரண மக்கள் பேசும்போது ஒரு மின்தடை ஏற்பட்டுச்சு, ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட சாதாரண மக்கள் பேசும்போது அமித்ஷாக்கு மின்தடை ஏற்பட்டதுனால மின்சாரத்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு உடனே பரிசா கொடுத்துட்டாரு அமித்ஷா அப்படின்னு சாதாரண மக்கள் பேசக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இல்ல இல்ல அது அப்படிதான். ஒரு அரை மணி நேரம் மின்தடைங்கிறது எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு நேச்சுரல் தான் நான் சொல்லுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வாங்க முதலே சொல்லுங்க. அதாவது என்னன்னா ரெண்டு கட்சிக்குமே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பேச்சளவுல வந்திருக்கு. அதனால கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வெளியே போங்கன்னு மாதிரி சொல்லிட்டாரு நேற்று. அவர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, நாங்க ஆலமரம், நீங்க பெரிய செடி, சின்ன செடி. முன்னாடி நீங்க அதிமுக இருக்கப்ப அமைச்சரா இருந்தீங்க, அந்த அம்மாவை தரைக்குறைவா அண்ணாமலை பேசுகிறாரு. இது குறித்து நீங்க சொல்லுவாங்க தரக்குறவா ஒன்றும் பேசலையா? இல்ல அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னா, இப்படி நடந்திருக்கு, ஒரு செய்தி நடந்திருக்குன்னு சொன்னார தவிர அம்மாவை தரக்குறவா எந்த இடத்துலயும் பேசல. அப்படி இல்ல இல்ல அம்மாவை தரக்குறவா பேசல. அதிமுக ஆர்எஸ் பாரதி சொல்லும் போது கூட அதிமுக அவங்க அதிமுக அமைச்சரா தான் இருந்தாரு. இதுல நீங்க ஒட்டுமொத்தமா திமுகவோட அதிமுக இணைந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு சொல்லி சொன்னாரு. அதை எப்படி பார்க்கறீங்க நீங்க? அவர் ஆர்எஸ் பாரதியோட இதுல கலைஞர் டிவில பேசும்போது அவர் அப்படியே இப்படியே சொல்றாரு. அதாவது என்னன்னா ஒரு அதிமுக அமைச்சரா இருக்கும்போது அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கும் போது நீங்களும் அதற்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னாரு. அது அது அவங்க அவருடைய அது அதிமுக பார்வையில் எப்படி பார்க்காங்க எனக்கு தெரியாது. தொடரணுங்கிற ஒரு நோக்கத்தோட கூட்டணி வேணும் வேண்டாங்கிறத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், எங்களுடைய மாநில தலைவர் உட்பட 3 பேரும் சேர்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவு. இல்ல தமிழகத்துல மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் வரை எங்களோட கூட்டணி இல்ல சொல்லி நேற்று எல்லாருமே டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி அந்த அளவுக்கு டிபேட்ல சொல்றது தன்னை முன்னிறுத்தி செல்வதற்காக அந்த அண்ணாமலையோட வேலையா இருக்கிறதா? இல்ல இல்ல அதான் என்னடா இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டியது أنا أتذكر أن هناك أشخاص இவர்கள் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை விட்டால் அதுதான் இறுதியான முடிவு. தனிப்பெரிய வாக்குகளுக்கான காரணம் வந்து அவர் சேலத்திலே இருந்துட்டார் பார்க்கறதுக்கான காரணம் நீங்களே முன்கூட்டியே தொகுதியை முடிவு பண்ணிட்டு இந்த தொகுதி உங்களுக்கு தாங்க நிர்பந்தன் காரணமா தான் பார்க்கல அப்படி இல்ல அப்படி இதுவரைக்கும் தொகுதி இல்ல அலைன்ஸும் பேசல நான் அலைன்ஸ் ஆரோன்னு தெரியல ஆனா நீங்களே கிட்டத்தட்ட அந்த தொகுதியை அறிவிச்சு இந்த தொகுதியில நாங்கள் போட்டியிட போவதாக ஒரு மாயை உண்டு பண்ணிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா இப்போ என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலயும் எந்தெந்த தொகுதி வேணும்ங்கறதுல வேலை செய்யலாம். ஆனா இறுதி முடிவு வந்த பிறகு இப்ப பிஜேபி ஒரு தொகுதியில வேலை செய்யுதுன்னா அது அண்ணாதிமுக ஒதுக்கப்பட்டால் அண்ணாதிமுக பிஜேபி வேலை செய்யும். எப்படி இது வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே தமிழகத்துல உள்ள பற்றா இல்ல ஒரு ஏமாற்று வேலையா இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி. அதாவது தமிழகத்தில் தமிழர்கள் பிரதமராக வாய்ப்பெல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும். அது எப்படி தள்ளி போனது எப்படி தவறி போனது என்பதும் உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் வர இருக்கிற தமிழகத்தில் உள்ள அகில இந்திய அளவில் 2024 தேர்தலில் பிரதமராக நிச்சயமாக 100க்கு 100 மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக மீண்டும் வருவார்கள். அதற்கு அப்புறம் வர தேர்தல்களில் யார் வந்தாலும் தமிழகத்தை சேர்ந்து யார் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலி தொகுதியில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க பாஜகல. திருநெல்வேலி தொகுதி வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில சட்டமன்ற தொகுதியில் நான் உங்களுக்கு தெரியும் டெய்லி எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வரேன் பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கு? தலைமை அனுமதித்தால் போட்டியிடும். கூட்டணி குறித்த விவகாரத்துல ரொம்ப மௌனமான பதில மட்டும் சொல்றீங்க. அது ஒரு தொண்டர்களுக்கு வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாத உங்களோட இணைஞ்சு பயணிப்பாங்களா எப்படி இருக்கு? அதாவது என்னைக்குமே அதிமுக பிஜேபிங்கிறது ஒரு அந்த கூட்டணி வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு தொண்டர்களும் யதார்த்தமான ஒரு தொண்டர்கள் ரெண்டு கட்சியும். அதனாலதான் நான் சொல்றேன் எந்த நேரத்தில் அறிவிச்சாலும் அது நிச்சயமா அது வந்து ஒருங்கிணைந்து வெற்றிகரமா நடக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அண்ணன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம இறுதி முடிவு எடுக்க முடியாது. நீங்க அது என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு தன்னை முன்னிறுத்தி தான் அவர் பேசுற மாதிரியே தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டு வர நேற்று தன்னை முன்னிறுத்துறாரு. எல்லா இடங்களிலும் தன்னை முன்னிறுத்தி பேசக்கூடிய அளவா இருக்கு. ஒரு கூட்டணி வந்து சுமூகமா செல்லக்கூடிய நேரத்தில் அவர் திடீர்னு அவர் குண்டை போடுறாரு. இப்படிலாம் அவர் வந்து தன்னை மட்டும் முன்னிறுத்தி பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கு என்னன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட வந்து அந்த கூட்டணி இருக்கணும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. சந்திப்போம்.